மகேந்திர சிங் தோனிட்ட வந்து ரஹானேன்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சொல்றாரு. இன்னைக்கு தோனின்றது ரொம்ப வைப்ரேஷனான வார்த்தை. அதாவது கேமை விளையாட, அதாவது கிரிக்கெட் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு மனிதரை வந்து டக்குன்னுலாம் யாரும் வந்து மனசில் இடம் கொடுக்க மாட்டாங்க. புரியுது, அவங்களுக்கு எல்லா ஊரில் போனாலும் எல்லோ ஜெர்சியில் வந்து தோனியை வழிபட மாட்டாங்க. அதுக்கு ஏதோ ஒரு சம்திங் உரித்தான கேரக்டர் இருக்கணும். அப்போ அந்த ரஹானேன்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு. என்ன சொல்கிறார் அவர், நிறைய விஷயங்கள் நான் கற்றுட்டு இருக்கேன் தோனிகிட்டேருந்து. அதில் கற்றுக்கிட்ட முக்கியமான விஷயம் என்னென்னா, அக்செப்ட் த சேலஞ்ச், அக்செப்ட் த ரியாலிட்டி. எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். முடிவு என்னவாக இருந்தாலும் அதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். சேலஞ்சையும் அக்செப்ட் பண்ண ஒருத்தனால முடிவை அவ்வளோ சீக்கிரத்தில் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா சேலஞ்சாக ஒரு விஷயத்தை செய்யும்போது தோல்வி ஆயிடுச்சுன்னா ரொம்ப தோன்றுருவோம். அவர் நான் பார்த்த விஷயமே சேலஞ்சே அக்செப்ட் பண்ணி கடைசி பால் வரை கேட்டு போகல ரியாலிட்டி. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் என்னால் பார்க்க முடிஞ்சது, தோத்துட்டாலும் எதிரியால் நிச்சயமாக கை தட்டி ஜெயிக்க முடியல, சிரிக்க முடியல. ஏன்னா ஏத்தாப்பில் நிற்கிறது யார்? வெற்றி தோல்வியை சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதரிடம் யாருமே என்ன செய்ய முடியாது, எதிராக நிற்க முடியாது. அந்த பக்குவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, அந்த ரஹானே சொன்னது, 100 ரன் அடிக்கிறத விட தோனியினுடைய ஒரு வார்த்தையை கேட்குறது சிறந்தது. நீ பெர்ஃபார்ம் பண்ணுறதை விட அவருடைய கைடன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிச்சயமாக இது அனுபவத்தினுடைய வார்த்தைகள். நிறைய பாஸ் பண்ணவங்க சொல்கிறாங்க பாருங்கள், அந்த வார்த்தைகள்லாம் அப்படி தான். நீ வீட்டில் உட்காந்து 3 மணி நேரம் படிக்கிறத விட அவங்ககிட்ட 4 வார்த்தை கேட்குறது அவசியமானது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.